வாழ்க வளமுடன். இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் நம்ம பொம்பளை பிள்ளைய குடித்தோம்னாக்கா அதிகப்படியான வெள்ளைப்போக்கு போகுது, அப்புறம் பார்த்திங்கன்னா உதிரப்போக்கு போகுது. இது வந்து எல்லாருக்குமே ஒரு இயல்பாகவும் ஒரு நடைமுறையாகவும் ரொம்ப கஷ்டப்படாமல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சளி, இருமல், தும்மல், சின்ன பொழை பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரலையும் இது வந்து இனிமேல் மழை காலத்துக்கு வந்து அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் வந்து சரி செய்யறதுக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல், அதுமாரி செரிமான கோளாறு, எதை சாப்பிட்டாலும் செரிக்கிறதில்ல, பார்த்திங்கன்னா நெஞ்சிலே நிற்கும், அப்புறம் நெஞ்சை எரியும், அப்புறம் மலம் ஒழுங்காக போகிறதில்ல, இதையெல்லாம் வந்து சரி செய்கிறதுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து உயிரணுக்களை பெருகி ஆண்மை அதிகரிக்கிறதுக்கும் என்ன மாதிரி ஒரு தானிய வகை எடுத்து இது அதை சாப்பிட்டா நம்ம இதையெல்லாம் சரி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். இதுதாங்க அந்த தானியம். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது கொள்ளு. இதாங்க கொள்ளு. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா ஆத்தாலாம் சொல்லுவாங்க, கொள்ளு தின்னா குதிரை பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன செய்வாங்கன்னா முத நாளே ஊற போட்டுருவாங்க. ஊரை போட்டு முத நாள் சாயங்காலமாக ஊற போட்டுருவாங்க. மக்கா நாள் பாருங்கள் அந்த தண்ணியை கீழே ஊற்ற மாட்டாங்க, கழுவி இப்படி தானே ஊற வைக்கிறாங்க. அந்த தண்ணியில் உப்பை போட்டு குடிப்பாங்க. ஏன்னா இதில் வந்து நிறையா சத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கும் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருப்போம், எங்களுக்கும் கொடுப்பாங்க, நாங்களும் குடிப்போம். ஏன்னா உப்பு போட்டிருக்கு, குடிக்கிறதுக்கும் ஒரு ருசியாக இருக்கும். என்னம்மா குடிக்கிறது தானே, அவங்களும் குடிக்கிறாங்களேன்னா நாங்களும் குடிக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை வறுத்து துவையில் அரைக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து அந்த ஊற வச்சத்தை அவிச்சு அந்த தண்ணியை இருத்து சூப்பு வச்சு குடிக்கலாம். ஒரு இதை அவிச்சு இதில் வந்து தாளித்து ஒரு சுண்டல் மாதிரி பண்ணி திங்கலாம். இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க எங்களுக்கு சின்ன பிள்ளையில. நாங்கள் சாப்பிடுவோம், என்ன டேஸ்ட்டுன்னே தெரியாமலே சாப்பிடுவோம், என்ன சுண்டல் தானே செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு. ஆனால் இதில் வந்து இருக்கிற மருத்துவ குணங்கள் இருக்குது பாருங்க, ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குங்க. கொள்ளுனாலே கொழுப்பை குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கொள்ளை ஊற வச்சு அதை நல்லா அரைச்சி அதை அந்த சாறை எடுத்து காலையில் நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்க தேவையற்ற கொழுப்புகளை குறைச்சி நம்ம உடம்புல உள்ள எடையும் குறையுங்க. அதேமாரி இந்த கொள்ளை வந்து நம்ம சாறு எடுத்து தான் சாப்பிடணும்னு இல்லைங்க. இந்த கொள்ளு பயிரை வந்து நம்ம அவிச்சு சுண்டலாவோ இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சுண்டல் மாதிரியே பண்ணி டெய்லி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா உடல் பருமனாக இருக்கிறவங்க டெய்லி சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடல் எடை குறையுங்க. அது மாதிரி பாருங்கள் இதை வந்து முத நாள் சாயங்காலம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு படுக்க போகிறோம் பாருங்கள், அப்போ வந்து என்ன செய்வாங்கன்னா இதை நல்லா சுத்தமாக கழுவி விட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுருவாங்க. ஊற வச்சு இதை வந்து மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இதை வந்து அவிச்சு அந்த தண்ணியை இருத்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரலையும் சாப்பிட்டு வந்தோம்னா சளி, இருமல், தும்மல் இது மாதிரியான சுவாச பிரச்சனைகளுக்காக ரொம்ப தீர்வுங்க இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கொள்ளு ஊற வச்ச தண்ணியை காலையிலே வெறும் வயிற்றில் குடிச்சு வந்தோம்னா சிறுநீரகத்தில் ஏற்படுற தொற்று, அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கல்லடைப்பு, எரிச்சல் இதெல்லாம் வந்து சரியாகுங்க. இந்த கொள்ளு பயிரை பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து புட்டு அவிக்கணும், நல்லா அவிக்கணும். அவிச்சு அதை வந்து சுண்டல் பண்ணி அதாவது அது கூட கருவேப்பிலை, பெருங்காயம், பட்டை மிளகாய் போட்டு நம்ம வந்து அதை தாளித்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து ஒரு சுண்டல் மாதிரி பண்ணி தின்னோம்னா நம்மளுக்கு குடலில் ஏற்படுற அதாவது செரிமான கோளாறு, நெஞ்சு எரிச்சல், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மலங்கழியாமல் இருவலாக போகுது பாருங்கள், இதெல்லாம் வந்து சரியாகுங்க. அதே மாதிரி இந்த கொள்ளு வேற பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் உள்ள பிள்ளைங்க இந்த மண்ணில் மணலில் தானே குந்தி விளையாடும், அது மாதிரி உள்ள பிள்ளைங்களுக்கு உடம்பு பூரா பார்த்திங்கன்னா அப்படியே சொறி சொறியாக சரங்கு சரங்காக இருக்கும். அது மாதிரி உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த கொள்ளை வாங்கிக்கிட்டு வந்து இந்த கொள்ளு பயிரை என்ன செய்வாங்கன்னா அப்படியே ஒரு பொடி அள்ளி அந்த பிள்ளைய சுற்றி சட்டியில் போட்டு வறுத்து அதை நல்லா அவிச்சு இந்த சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு அந்த முரத்தாலை அந்த புண்ணு இருக்கிற மேலே புண்ணு இருக்க பற்றியெல்லாம் அந்த பிள்ளைய எதுக்க படுக்க போட்டு முரத்தில் அந்த அவிச்ச பயிரை வந்து இந்த கொள்ளு பயிரை வந்து முரத்தில் கொட்டி புடச்சி விடுவாங்க. புடச்சி விட்டாக்கா அந்த ஆவி போய் அது மேலே படுச்சுன்னா அந்த புண்ணெல்லாம் கொட்டி போயிடுமா, அந்த கொள்ளு மாதிரி இருக்கு பாருங்க புண்ணு அது புள்ள மேலே அது அதெல்லாம் கொட்டி போயிடுமா, கொட்டி போயிடுமான்னு சொல்லிட்டு அந்த அதுக்கு முன்னாடி உள்ளவங்க வயசானவங்க அது மாதிரி புடச்சி விட்டு அந்த புள்ள மேலே புடச்சி விட்டு இந்த சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கூப்பிட்டு அள்ளி கொடுப்பாங்களாம். அள்ளி கொடுத்தா அந்த பயிரதுன்னா அந்த புண்ணு அந்த புள்ள மேலே இருக்கிற புண்ணு கொட்டி போயிடும் அப்படின்னு அந்த காலத்தில் உள்ளவங்க சொல்லி இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளு பயிரை முத நாளே ஊற வைக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த ஊற வச்ச பயிரை அந்த அதோட தண்ணியை எடுத்து கொஞ்சமாக வெந்நீர் வச்சு அதில் கலந்து இந்த தண்ணி கொள்ளு தண்ணியும் கலந்து அந்த புள்ளையும் குளிப்பாட்டி வந்தால் அந்த புள்ளை மேலே இருக்கிற சரங்கு சொறி அதாவது சின்ன சின்ன கொப்பளம் இதெல்லாம் சரியாகுமாங்க. எங்கள் ஆத்தா சொல்லுவாங்க இந்த கொள்ளு தண்ணியை ஊற வச்சு அந்த புள்ளையை குளிப்பாட்டினா அந்த பிள்ளைக்கு வந்து எந்த நோய் நொடியுமே வராதான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு அதாவது தத்து புத்துன்னு நடக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி உள்ள பிள்ளைங்களுக்கு காகடுவானும் இருக்கும். அதாவது இந்த காலுக்கும் கீழே அதேமாதிரி இதுக்கும் கீழே இது இது இதுலேருந்து இது இது வரலையும் பார்த்தீங்கன்னு தோப்பையா அப்படியே புண்ணு கொத்த 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 கொத்தான் இருக்கும் அந்த பிள்ளைக்கு. அது மாதிரி உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த கொள்ளு பயரை அவிச்சு அந்த தண்ணியை இருத்து அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி உப்புக்கல் போட்டு நல்லா மறுபடியும் சுட வச்சு வெந்நீர் வெந்நீரில் போட்டு சுட வச்சு இந்த தண்ணி கலந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த புண்ணை கழி வந்தாங்கன்னா சுத்தமாக அந்த புண்ணு கொட்டி போயிடுங்க. அதேமாதிரி இந்த கொள்ளு பயரை ஊற வச்சு காலையில் மிக்சிலேயோ இல்லை அம்மிலேயோ வச்சு அரைச்சி இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி அது சுத்தமாக அப்படியே வடிகட்டணும். வடிகட்டில் வடிகட்டினாலும் சரிதான், துணியை போட்டு துணியில் வடிகட்டினாலும் சரிதாங்க, வடிகட்டி இந்த கொள்ளு பயரோட பாலை எடுத்து சாப்பிட்டு வந்தால் மாதவிட காலங்களில் அதிகப்படியான உதிரப்போக்கு போகுது பார்த்தீங்களா, உதிரப்போக்கு வெள்ளைப்படுதல் இதெல்லாம் இரு போகுது பாருங்கள். இதெல்லாம் வந்து சன்னமாக சரியாகுங்க. அந்த அதிகப்படியான உதிரப்போக்கு போகுது பார்த்தீங்களா, அது வந்து அது அதிகமாக போகாமல் நார்மலுக்கு வந்து நம்ம எப்போதும் தலை குளிக்கிற மாதிரி அந்த டயத்துக்கு தலை குளிக்கலாம். அதேமாரி இந்த கொள்ளு பயரை நல்லா வறுத்து நம்ம சுண்டல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சுண்டல் மாதிரி பண்ணி ஆண்களுக்கு சுண்டல் மாதிரி ஆம்பளை பிள்ளைங்க சாப்பிடுச்சுனாக்கா அதுக்கு வந்து உயிரணுக்கள் பெருகி ஆண்மை அதிகரிக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.